الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அவற்றில் அன்னார் அல்லாஹ் தஆலாவை பற்றி அல்லாஹ்வுடைய உண்மை நிலை குறித்தும் அவனது தகுதிகள் என்னவென்றும் அவன் எவ்வாறு எல்லா சக்திகளுக்கும் எஜமானனாகவும் ஒருவனாகவும் தனித்தன்மை வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் என்றும் மேலும் அவன் எல்லா படைப்பினங்களின் படைப்பாளன் என்றும் ஒவ்வொரு பொருளும் அழிபவை ஆனால் அவன் அழிவில்லாதவன் என்றும் எடுத்துரைக்கிறார்கள். மேலும் இந்த பிரபஞ்சம் இறைவன் வரை இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டுமே சென்றடைய முடியும் என்றும் கூறுகிறார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டுமே இறைவன் வரை சென்று சேர முடியும். அவனது அழகிலும் கருணையிலும் அவனை போல் மற்றொருவன் இல்லை. அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனது வல்லமைகளை பார்ப்பதற்கு அவன் முன் களங்குமற்ற முறையில் குனிவது அவசியமாகும். அவனுக்கு இபாதத் செய்வது அவசியமாகும். பிறகு இந்த நிலையை அடையும் பொழுது இறைவன் ஓடி வந்து அவனை அடைகிறான், தனது அருளை பொழிகின்றான். ஆகவே அன்னார் மிகவும் துயரத்துடன் கூறினார்கள், அத்தகைய இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள், அதன் மூலம் உங்கள் உலகையும் மறுமையையும் அடைவீர்கள். மேலும் ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் உண்மை நிலை என்ன? அந்த இறைவன் எல்லா பிரபஞ்சங்களின் உரிமையாளன். எத்தகைய இறைவனை இஸ்லாம் எடுத்து வைத்துள்ளது? அவனது உண்மை நிலை என்ன என்பது பற்றி கூறுகிறார்கள். இறைவன் வானங்கள் பூமியின் ஒளியாவான், அதாவது மேலோ கீழோ இருப்பினும் தென்படுகின்ற ஒவ்வொரு ஒளியும் அது ஆத்மாவில் இருந்தாலும் உடல்களில் இருந்தாலும் இயல்பானதாகவோ பண்பானதாகவோ இருந்தாலும் அது வெளிப்படையானதாக இருந்தாலும் மறைவானதாக இருந்தாலும் மனத்தளவில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அது அவனுடைய அருட்கொடையாகும். இந்த அனைத்து வகை ஒளிகளும் இறைவனிடமிருந்தே வருகின்றன. இது அனைத்துலகங்களையும் படைத்து காத்தோம்பும் இறைவனின் அருள் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை காட்டும் அத்தாட்சியாகும். அவனுடைய அருள் கிடைக்காதது எதுவும் இல்லை. அவனிடம் சுய மேன்மைகள் உள்ளன. அல்லாஹ் தஆலாவிடம் சிறப்பான தொடர்பு வைத்துள்ள சில மனிதர்களிடம் உள்ள மேன்மைகள் அவை வெளிப்படையான மேன்மையாயினும் மறைந்துள்ள மேன்மையாயினும் மனத்தளவிலான மேன்மையோ அல்லது வெளியே உள்ள மேன்மைகளோ மனிதனுக்கு வெளியில் தென்படுகின்ற மேன்மைகளோ அவை அனைத்தும் அல்லாஹ்வின் ஒளியின் காரணத்தினாலே ஆகும். அவை அனைத்தும் அவனது அருளினால் விளைந்த கொடையே ஆகும். இவை அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனின் அருள் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்துள்ளது என்று காட்டுகின்றது. எதுவும் அவனது அருளை விட்டு வெறுமையாக இல்லை. உலகில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் உள்ளனவோ அவற்றின் மேன்மைகள் தென்படுகின்றனவோ எங்கெல்லாம் அழகு தென்படுகிறதோ மனிதன் பார்க்கின்றானோ பயனடைகின்றானோ அந்த அனைத்து வகை பொருள்களும் அல்லாஹ் தஆலாவுடைய பொதுவான அருள்களின் காரணத்தினால் உள்ளவையாகும். எதுவும் அவனது அருளில் இருந்து வெறுமையாக இல்லை. கூறுகிறார்கள், அவனே எல்லா அருள்களின் தொடக்கமாவான், எல்லா ஒளிகளின் அடிப்படையும், எல்லா கருணைகளின் தலையூற்றுமாவான். அவனிடமிருந்தே எல்லா அருள்களும் பீரிடுகின்றது.
அவனே எல்லா நூறுகளின் காரணகர்த்தாவும் வழியுமாவான். அவனிடமிருந்தே ரஹமத்துகளின் தலையூற்று பொங்குகிறது. அவனது இருப்புதான் எல்லா உலகங்களின் நிலைப்புக்கும் ஆதாரமாகும். அதாவது எல்லா உலகமும் நிலைத்து நிற்பதற்காக என்னென்ன பரிணாம மாற்றங்கள் நடைபெறுகின்றனவோ அவை அனைத்தும் அவனிடமே சென்று சேர்கின்றன. அவனே ஒவ்வொரு பொருளையும் இருளின் வீட்டிலிருந்து அல்லது இல்லாமையில் இருந்து வெளியில் கொண்டு வந்தான். இறைவன் தெளிவாக கூறிவிட்டான், அவன் எண்ணிக்கையில் ஒன்றுதான், இரண்டு அல்லது மூன்று அல்ல, அவன் சமது ஆவான். அதாவது அவன் தனது வியத்தகு தகுதியில் பிறரது தேவை உடையவனாக இருப்பதிலிருந்து தனிப்பட்டும் தன்னந்தனியனாகவும் உள்ளான். பிற அனைத்தும் தற்காலிகமானவையும் அழியக்கூடியவையுமாகும். சில வார்த்தைகள் கடினமானவையாக இருக்கும், எனவே நான் சிறிது விளக்கம் கூறுவேன். கூறுகிறார்கள், எல்லோரும் அவனிடம் தேவையுடையோராவர். அவன் லம் எளிது, அவனுக்கு மகன் இல்லை. அவனது மகனாக ஆனதால் ஒருவர் அவனுக்கு இணையாக ஆக முடியாது. அவன் வலம் யூலது, அவனுக்கு எந்த தந்தையும் இல்லை. அவனுக்கு தந்தை ஆகியதால் அவனுக்கு ஒருவர் இணையாகவும் முடியாது. வலம் யக்குல்லஹூ குஃபன் அஹது, அதாவது அவனது பணிகளில் ஒருவரும் அவனுக்கு சமமானவராக இல்லை. அதாவது செயலளவில் அவனுக்கு சரிசமமாக இருக்கக்கூடியவர் எவரும் இல்லை. இணைகளில் இருந்தும் அவன் தூய்மையானவன், அப்பாற்பட்டவன் என்றும். அவன் பஹதுலா ஷரீகலா, தனித்தவன் இணையற்றவன் என்றும் தெளிவுபடுத்திவிட்டான். கூறுகிறார்கள், இணை வைத்தல் அல்லது ஒருவர் இணையாக இருப்பதற்கு அறிவுபூர்வமாக பார்த்தால் இந்த நான்கு அம்சங்கள் மூலமாகத்தான் ஒருவர் இணையாக இருக்க முடியும். அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் ஷிர்க் வைக்கப்படலாம். அதாவது முதல் வகையில் எண்ணிக்கை அடிப்படையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என கடவுள்களை ஏற்படுத்துவதன் மூலம் இணை வைக்க முடியும். இரண்டாவது, அவனது தகுதி அந்தஸ்து அடிப்படையில். மூன்றாவது, குடும்பம் வம்சா வழி மூலமாக. நான்காவது, ஒரு வேலை செய்யும் சக்தியின் அடிப்படையில், தனது தாக்கத்தை நிலைநாட்டுவதன் அடிப்படையில் ஷிர்க் வைக்க சாத்தியம் உண்டு. கூறுகிறார்கள், இந்த நான்கு வகை ஷிர்கில் இருந்தும் அல்லா தாலா தூய்மையானவன். இந்த அத்தியாயத்தில் தெளிவாக கூறிவிட்டான், அவன் அகது, அவன் எண்ணிக்கைப்படி கூறுவதாயின் ஒருவன் தான், இரண்டு மூன்று நான்கு அல்ல. இந்த வகையில் அவனுக்கு சமமானவன் இருக்க முடியாது. அடுத்து அவன் சமது, அவனது தேவை மட்டுமே எப்போதும் படைப்பினங்களுக்கு உள்ளது. ஒரு பொருள் தேவை என்றால் அவனிடம் மட்டுமே செல்லப்படுகிறது, செல்லவும் வேண்டும். அல்லது அவனிடம் செல்வதற்கு அவன் மட்டுமே அதற்கு உரிமையாளனும் ஆவான். அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு சமமானவன் எவரும் இல்லை. காரணம் என்ன? சமமான ஒன்று ஏன் இல்லை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு? காரணத்தை அன்னார் இவ்வாறு விளக்குகிறார்கள். அவனை தவிர ஒவ்வொன்றும் படைக்கப்படக்கூடியவை. இறைவன் நிரந்தரமான ஒருவனாவான். ஒவ்வொரு பொருளுக்கும் அழிவு உண்டு. ஒரு நேரம் முடிவு ஏற்படும். அழியக்கூடியவை, அதாவது படைப்பினமாகிய ஒவ்வொரு இருப்புடனும் ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும் உள்ளது. ஆனால் இறைவன் நிரந்தரமானவனாக இருக்கின்றான், நிரந்தரமாக இருப்பான்.
ஆகவே பிறக்கவும் இறக்கவும் செய்கின்ற காரணத்தால் பிற படைப்புகள் தற்காலிகமானவை, சிறிது காலத்திற்காக உள்ளவை. ஒன்று தற்காலிகமானதாகவும் சிறிது காலத்திற்காகவும் இருக்கும் என்றால் அவற்றால் தனது தேவைகளை அனைத்தையும் பெறவும் இயலாது, மேலும் பிறருக்கும் வழங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்ய முடியாது. ஆகவே எல்லா பொருளையும் வழங்க முடியாத நிலையில் அவனுக்கே ஒரு இறைவனின் தேவை ஏற்படுகிறது. எப்போதும் இருந்து வருபவனும் இருக்க போகிறவனும் ஆகிய இறைவனாக அவன் இருக்க வேண்டும். நான் படைப்பினங்களின் வாழ்வை நிலைத்திருக்க செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளேன் என்று அவன் அறிவிக்கின்றான். அவனையே நாம் சார்ந்து நிற்க முடியும், நிற்கவும் வேண்டும். ஆகவே இதுவே காரணமாகும், இதுவே சமது என்பதன் விளக்கமாகும். பிறகு வம்சாவளி பற்றி கூறினார்கள். இறைவன் கூறுகின்றான், லம் எளிது, எந்த மகனும் இல்லை. வலம் யூலது, அவனுக்கு எந்த தந்தையும் இல்லை. அவன் இந்த வம்சாவளி தொடர்களை விட்டும் உயர்ந்தவன், எனவே அவனுக்கு ஒன்று இணையாக முடியாது. நான்காவது விஷயம் பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவனது பணிகளில் அவனுக்கு இணையானவன் ஒருவனும் இல்லை. அவனுக்கு சமமாக ஒருவன் இல்லாத போது இறைவனை போன்று ஒருவன் பணி செய்யவும் முடியாது. பணியின் விளைவுகளை உருவாக்குவதும் எவரது ஆற்றலுக்கும் உட்பட்டதும் கிடையாது, அல்லது ஏற்படுத்த முடியாது. சாதாரண உலகியலாளர்கள் கூட தனது வேலையின் விளைவை காணுகின்றனர். பெருமையுடன் நான் அதனை செய்துவிட்டேன், இதனை செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்கள். அவரது எந்த செயல் விளைவுகளை ஏற்படுத்துவதும் கூட அவரது ஆற்றலுக்கு உட்பட்ட விஷயம் அன்று. இயற்கை சட்டத்திற்கு ஏற்ப மனிதனுக்கு அவனது உழைப்பின் பலன் கிடைக்கிறது. அவன் ரப்பும் ஆவான், ரஹ்மானும் ஆவான். அவனது படைத்து காத்தோம்பும் பண்பு மற்றும் கேட்காமலேயே கொடுக்கும் பண்பின் அருள்கள் மனிதனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இறைவனது பேருபகாரத்திற்கு அருகில் சென்று அவனுக்கு முன் குனிவதற்கு பதில் பெரும்பாலார் விலகி செல்கின்றனர். அத்தகைய மனிதன் பேரிழந்தவனாவான். பிறகு லெக்சர் லாகூரில் இறைவனது ஏகத்துவம் மற்றும் இறைவனது எல்லா பொருள்களின் உரிமையாளன் என்பது குறித்து இதே அத்தியாயத்தை வைத்து மேலும் விளக்குகிறார்கள். கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் நமது இறைவன் தனது மேன்மைகளை குறித்து கூறுகின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யக்குல் லஹு குஃவன் அஹத். அதாவது உமது இறைவன் தனது சுயம் மற்றும் பண்புகளில் தனித்தவனாவான். அவனது சுயத்தன்மை அவனுக்கு சமமானது ஒன்றுமில்லை, அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் பண்பு அவனது பண்புக்கு சரிசமமாகவும் இல்லை. மனிதனின் அறிவுக்கு ஒரு கற்றுத்தருபவர் தேவைப்படுகிறது. கல்வியை பெறுவதற்கு கற்பிக்கின்ற ஒருவர் தேவை. பிறகு அதுவும் எல்லைக்குட்பட்டதும் கூட. எந்த அறிவை பெற்றாலும் அது எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கும். இறைவனது அறிவுக்கோ ஒரு கற்பிப்பவரின் தேவை இல்லை. அதே வேளையில் அது அளவில்லாததும் கூட. மனிதனின் செவிப்புலனுக்கு காற்று தேவை. காற்றின்றி கேட்க முடியாது, எல்லைக்குட்பட்டதும் ஆகும். ஆனால் இறைவனின் செவிப்புலன் சுய ஆற்றலால் உள்ளது, எல்லைக்குட்பட்டதல்ல. மனிதனின் பார்வைக்கு சூரியனோ வேறு ஒரு ஒளியோ தேவைப்படுகிறது. பிறகு எல்லைக்குட்பட்டது. ஓரளவுக்குதான் மனிதன் பார்க்க முடியும். ஆனால் இறைவனது பார்வை சுய ஒளியை கொண்டது, எல்லைக்கு அப்பாற்பட்டதும் ஆகும். அதுபோன்று மனிதனின் படைக்கும் ஆற்றல் மூலப்பொருள்களின் தேவையை கொண்டது, மேலும் காலம் தேவை.
பிறகு எல்லைக்குட்பட்டது. ஆனால் இறைவனின் படைப்பாற்றல் மூலப்பொருளின் தேவையுடையதும் என்று காலத்தின் தேவை கொண்டதும் இல்லை, மேலும் எல்லைக்குட்படாததும் ஆகும். அவனது எல்லா பண்புகளும் இணை இல்லாதது, ஒப்பில்லாதது, அவனுக்கு ஒரு இணையானது இல்லாதது போன்றே அவனது பண்புக்கும் இணை இல்லை. ஒரு பண்பில் அவன் குறையுடையவனாக இருந்தால் பிறகு எல்லா பண்புகளுமே குறைபட்டதாகிவிடும். அவனது சுயத்தை போன்றே அவனது பண்புகளும் ஈடிணையற்றதாக இல்லாத பட்சத்தில் அவனது ஏகத்துவம் நிலை பெற முடியாமல் போய்விடும். அதற்கு அடுத்து வருகிற வசனங்களின் பொருளாவது, இறைவன் இவரது மகனும் அல்ல, அவனுக்கு ஒரு மகனும் இல்லை. அவன் தன் நிலையில் தன்னிறைவு பெற்றவனாவான். அவனுக்கு தந்தையின் தேவையும் இல்லை, மகனின் தேவையும் இல்லை. இந்த ஏகத்துவத்தை தான் திருக்குர்ஆன் கற்றுத் தருகிறது. இதுவே ஈமானிய வட்டமாகும். இதற்குள்தான் ஈமானிய வட்டம் உள்ளது. பிறகு இறைவனது ஒருமை பண்பிற்கு அடுத்த ஆதாரம் தந்தவாறு கூறுகிறார்கள். திருக்குர்ஆனின் கொள்கையிலிருந்து விளக்கியவாறு கூறுகிறார்கள், வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதற்கு அறிவுபூர்வமான ஆதாரம் தருகிறார்கள். லவ் கான ஃபீஹிமா இலாஹுஹும் இல்லல்லா லஃபஸதத்னா. பிறகு அம்பியா வசனம் 23வது சூரா 92வது வசனத்தில் கூறுகிறார்கள், வமா கான மாஹு மின் இலாஹ், வானங்கள் பூமியின் முழுமையான பண்புகளுடன் கூடிய இன்னொரு இறைவன் இருந்தால் இரண்டும் குழம்பியிருக்கும். ஏனெனில் இறை தன்மை கொண்ட ஒரு கூட்டம் இன்னொன்றுக்கு எதிராக கண்டிப்பாக பணி செய்யும். இந்த முரண்பாட்டினால் பிரபஞ்சத்தில் குழப்பமே மிஞ்சும். மேலும் தனித்தனி சிருஷ்டிகர்த்தா இருந்தால் அவர்களுள் ஒவ்வொருவரும் தத்தமது படைப்பினங்களின் நலனை விரும்புவர். தமது படைப்பினங்களை சுகமாக வைத்திருப்பதற்காக பிறரை அழிக்க விரும்புவர். ஆகவே இதனால் பிரபஞ்சத்தின் குழப்பத்திற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருக்கின்றானா என்ற கேள்விக்கே இடமில்லை. பிறகு இறைவனின் சில பண்புகள் குறித்து திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை குறிப்பிட்டவாறு சுருக்கமான ஒரு விளக்கத்தையும் அவர்களே கொடுத்துள்ளார்கள். கூறுகின்றார்கள், எந்த இறைவனின் பக்கம் திருக்குர்ஆன் அழைக்கின்றதோ அவன் இந்த பண்புகளை எழுதியுள்ளான். ஹுவல்லாஹுல்லஸி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல் மலிகுல் குத்தூஸு ஸலாமுல் முஃமினுல் மஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிவுல் முசவ்விரு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா யுசப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம் அலா குல்லி ஷைன் கதீர் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிக் யோமித்தீன் உஜீபு தாவத் தாயிசா தான் அல் ஹையுல் கையூம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த இறைவன் தனித்தவனும் இணையற்றவனும் ஆவான். அவனைத் தவிர வேறு எவரும் வணங்குவதற்கும் கட்டுப்படுதலுக்கும் தகுதியானவர் இல்லை. அதனை அவன் கூற காரணம், அவனுக்கு இணை இல்லை எனில் ஒருவேளை எதிரிகளின் ஆற்றல் அவனது ஆற்றலை மிகைத்துவிடக்கூடும். இந்நிலையில்
இறைவனின் இருப்பே ஆபத்தில் சிக்கிவிடும். எனவேதான் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் ஒருவனும் இல்லை. இதன் பொருளாவது அவன் முழுமையான இறைவனாவான். அவனது பண்புகள், மேன்மைகள், முழுமைகள் மிகவும் உயரியவை. இருப்போற்றுள் முழுமையான பண்பின் காரணத்தினால் ஒரு இறைவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் உள்ளத்தில் மிக மிக உயரிய இறைவனை தேடினால் எல்லோரினும் உயர்ந்தவனும் அவனை விட உயர்வினை பெற்றவர் யாரும் இருக்க முடியாதவனே அந்த இறைவன். அவனுக்கு அணுவளவு இணை கற்பிப்பதும் அநீதியாகும். மனிதனின் சிந்தனை சென்றடையத்தக்க மிக மிக உயரிய இடம் வரை சென்று பார்த்தால் அது இறைவனே ஆவான். அவனுக்கு சிறு அற்ப பொருளையும் இணையாக்க முடியாது. பிறகு கூறினார்கள், ஆலிமுல் கைப், அவனது சுயத்தை அந்த பெருந்தகையே அறிவான். அவனது சுயத்தை எவரும் அளவிட முடியாது. சூரியன், சந்திரன் ஆகிய ஒவ்வொரு பொருளின் பௌதீக நிலையையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இறைவனை இவ்வாறு பௌதீகமாக பார்க்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்த்து விடலாம், ஆனால் இறைவனை பௌதீக தோற்றத்தில் பார்க்க முடியாது. பிறகு கூறினார்கள், அவன் ஆலிமு ஷஹாதாவான். எந்த பொருளும் அவனது பார்வையை விட்டும் திரைக்குள் இருக்கவில்லை. இறைவனாக இருந்து கொண்டு அவன் பொருள்களை பற்றி தெரியாமல் இருப்பது பொருத்தமல்ல. அவன் இந்த உலகின் ஒவ்வொரு அணுக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் மனிதன் அவ்வாறு கவனிக்க முடியாது. இந்த அமைப்பை எப்போது முறிப்பான் என்றும் கியாமத்தை கொண்டு வருவான் என்றும் அவனே அறிவான். அவ்வாறு எப்போது நடக்கும் என்று அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த இறைவனே இந்த எல்லா ஆற்றல்களையும் தெரிந்தவன். பிறகு கூறினார்கள், ஹுவர் ரஹ்மான், இந்த உயிரினங்களின் இருப்பும் இயக்கமும் தோன்றும் முன்பே தனது விருப்பத்தால் எந்த நிர்பந்தமும் இன்றி எவரது அமலின் பிரதிபலனாகவும் இன்றி அவர்களுக்காக இளைப்பாறுதலின் ஆயத்தங்களை செய்தான். உதாரணமாக சூரியன், பூமி மற்ற அனைத்து பொருள்களையும் நமது இருப்புக்கும் நமது செயல்களுக்கும் நமது செயல்களின் இருப்புக்கும் முன்னரே நமக்காக உருவாக்கினான். இந்த கொடைக்கு இறைவனின் வேதத்தில் ரஹ்மானியத் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலையினால்தான் இறைவன் ரஹ்மான் என்று அழைக்கப்படுகின்றான். அதாவது எல்லா தேவைக்கான ஏற்பாட்டையும் முதலிலேயே ஆயத்தம் செய்து வைத்தது அவனது ரஹ்மானியத்தாகும். பின்னர் கூறினார்கள், அர் ரஹீம், அந்த இறைவன் நல்ல செயல்களுக்கு நற்கூலி வழங்குகிறான். எவரது உழைப்பையும் வீணாக்குவதில்லை. அந்த பணியினால் அவன் ரஹீம் என்று அழைக்கப்படுகின்றான். அவனது ரஹீமியத் பண்பினால் இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டான். பிறகு இறைவன் கூறினான், மாலிக் யௌமித்தீன், அந்த இறைவன் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் தருவதை தனது கையில் வைத்துள்ளான். வானம் பூமியின் ஆட்சியிலிருந்து முற்றிலும் விலகிக்கொண்டு அது குறித்து அக்கறைப்படாமல் எல்லா காலத்திலும் பிரதிபலன் தருவதற்காக ஒரு பிரதிநிதியை அவன் நியமிக்கவில்லை. அவன் வேறு யாரையும் வைத்து வேலை வாங்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் அவனது கையில் உள்ளது. அவன் தனியாக உட்கார்ந்து கொண்டு எதுவும் செய்யாமல் அவனது பிரதிநிதியே எல்லாருக்கும் நற்கூலி தண்டனை தருகின்றவனாக இருக்கின்றான் என்பதல்ல. பிறகு கூறினார்கள், அல் மலிக்குல் குத்தூஸ், இறைவன் அரசனாவான். அதில் அவனிடம் எந்த களங்கமும் பங்கமும் இல்லை. மனித ஆட்சி குறையிலிருந்து விடுபட்டதல்ல என்பது வெளிப்படை. மனித ஆட்சியில் ஏதாவது குறை பலகீனங்கள் இருக்கும். உதாரணமாக குடிமக்கள் அனைவரும் நாட்டை விட்டு மற்றொரு நாட்டிற்கு ஓடிவிட்டால் அரசாட்சி நிலைநிற்க முடியாது. உதாரணமாக குடிமக்கள் அனைவரும் பஞ்சத்தில் அடிபட்டு விட்டால் பிறகு அரசுக்கு செலவுக்கு பணம் எங்கிருந்து வரும்? வரிப்பணம் எங்கிருந்து வரும்? குடிமக்கள்
அரசை பார்த்து என்னை விட உம்மிடம் அதிகமாக என்ன இருக்கிறது என்று கேட்டால், எந்த திறமையை காட்டி அரசர் தன்னை நிரூபிப்பார்? அதாவது அரசுக்கு எதிராக மக்கள் திறந்து நின்றுவிட்டால் எவ்வாறு அரசு தம்மை நிரூபிக்கும்? இக்காலத்தில் நாடுகளை பாருங்கள், இத்தகைய குழப்பங்களும் கிளர்ச்சியும் தான் நடக்கின்றன. அரசுக்கும் மக்களுக்கும் யுத்தம் நடக்கின்றது. கூறினார்கள், இறைவனது அரசாட்சி அத்தகையதன்று. அவன் ஒரேடியாக எல்லா நாடுகளையும் அழித்துவிட்டு வேறு படைப்பினங்களை உருவாக்க முடியும். அத்தகைய வல்லமை உள்ளவனாகவும் படைப்பாளனாகவும் இல்லாவிட்டால் பிறகு வெறும் அநீதியுடனன்றி அரசாட்சியை நடத்த முடியாது. ஏனெனில் உலகிற்கு ஒரு முறை மன்னிப்பையும் ஈடற்றத்தையும் தந்துவிட்டு இன்னொரு உலகத்தை அவன் எங்கிருந்து கொண்டு வருவான்? பிறகு ஈடேற்றம் பெற்ற மக்களை திரும்ப உலகிற்கு அனுப்புவதற்காக மீண்டும் பிடிப்பானா? தனது மன்னிப்பையும் ஈழற்றத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வானா? இந்நிலையில் அவனது இறைமையே களங்கப்பட்டுவிடும். இது சிலரது கொள்கை அல்லவா? மன்னித்து விட்டு பிறகு திரும்ப அனுப்பினான் என்பது. பிறகு கூறினார்கள், உலக அரசாட்சிகள் போன்று களங்கப்பட்டதாக இருப்பின் அவர்கள் உலகிற்காக சட்டம் இயற்றுகின்றது போன்று கருத்துக்கு கருத்து முரண்படுவது போன்று தமது சுயநலத்திற்காக அநீதி இழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையை அடையும் பொழுது, அநீதியை தாய்ப்பாலாக கருதுகின்ற போது அவர்கள் தாய்ப்பாலை அருந்துவது போன்று அநீதி இழைக்க தொடங்குகின்றார்கள். இக்காலத்திலும் பார்க்கிறோம், சில நாடுகளில் அநீதி இழைக்கப்படுகிறது. அங்கும் நாட்டின் தலைவர்களின் தரப்பிலிருந்து இதுதான் நடைபெறுகிறது. அரசர்களின் சட்டம் ஒரு கப்பலை காப்பாற்றுவதற்காக ஒரு படகை அதில் பயணிப்பவருடன் மூழ்கடிப்பதை அனுமதிக்கின்றது. ஆனால் இறைவனுக்கு அத்தகைய நெருக்கடி வருவதில்லை, வரவும் கூடாது. ஆக இறைவன் முழுமையான ஆற்றல் உள்ளவனாகவும் இல்லாமையிலிருந்து சிருஷ்டிப்பவனாகவும் இல்லை என்றால், அவரும் பலகீனமான ராஜாக்களை போன்று வல்லமையின் இடத்தில் அநீதியை பயன்படுத்தியிருப்பான் அல்லது நேர்மையாக நடந்து இறைமைக்கு விடை கொடுத்திருப்பான். மாறாக இறைவனது கப்பல் எல்லா வல்லமைகளுடனும் உண்மையான நீதியுடனும் செல்கிறது. பிறகு இறைவன் கூறினான், அஸ்ஸலாம். இறைவன் எல்லா குறைபாடுகள் தொல்லைகள் கடுமைகளிலிருந்து பாதுகாப்பானவன், அமைதியை வழங்குபவன். இதன் பொருள்களும் வெளிப்படையானது. அவன் தானே தொல்லைகளில் சிக்கியிருப்பவனாகவும் மக்களின் கைகளால் கொல்லத்தக்கவனாகவும் தமது விருப்பத்தை செயல்படுத்த இயலாதவனாகவும் இருந்தால் அத்தகைய தீய முன்மாதிரி கண்டு எந்த உள்ளம்தான் ஆறுதல் பெற முடியும்? அத்தகைய இறைவன் நிச்சயமாக நம்மை துன்பங்களில் ஏற்றி விடுவான். இந்த வகையில் அல்லா தஆலா பொய் வணங்குபவர்களை பற்றி கூறுகின்றான், இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹி லன் யக்லுகு சுபாபம் வலவ் இஜ்தமஉ லஹு வஇன் யஸ்லுபுஹும் சுபாபு ஷயம் லா யஸ்தன்கிது மின்ஹு ஸுஹஃப அத்தாலிபு வல் மத்லூப் மா கத்ருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி இன்னல்லாஹ் லகவியுன் அஸீஸ். இவர்களை நீங்கள் இறைவனாக்கியிருக்கின்றீர்களோ அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஈயை கூட படைக்க நினைத்தால் கூட படைக்க முடியாது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்தாலும் சரியே, ஏன் ஈ அவர்களிடமிருந்து ஒன்றை பிடுங்கி சென்றால் அதனை திரும்ப வாங்கவும் கூட அவர்களால் முடியாது. இவர்களின் வணங்குபவர்கள் அறிவில் பலகீனரும் ஆற்றலில் பலகீனரும் ஆவர். இறைவன் இவ்வாறுதான் இருப்பானா? இறைவனோ ஆற்றல் வாய்ந்தோர் அனைவரையும் விட ஆற்றல் மிக்கவனாவான். எல்லார் மீதும் மகிழ்த்தவன். அவனை எவரும் பிடிக்கவும் முடியாது, அவனை ஒருவர் கொல்லவும் முடியாது. அத்தகையோர் எத்தகைய தவறில் வீழ்ந்துள்ளார்கள் என்றால் அவர்கள் இறைவனின் கண்ணியத்தை உணரவில்லை, இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அறியவில்லை. கூறினார்கள், இறைவன் அமைதியை வழங்குபவன்,
தமது முழுமைகள் மற்றும் ஏகத்துவத்திற்கு சான்றை நிலைநாட்டுபவன், உண்மையான இறைவனை ஏற்றிருப்பவன் எந்த சபையிலும் வெட்கமடைய மாட்டான் என்பதும் இதில் உள்ள ஒரு சைக்கினையாகும். உண்மையான இறைவனை ஏற்றிருப்பவர் எந்த அவையிலும் வெட்கமடைய மாட்டார், இறைவன் முன்னும் வெட்கப்பட மாட்டார். ஏனெனில் அவர்களிடம் வலுவான ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் செயற்கையான இறைவனை ஒப்புக்கொண்டவர் பெரும் துன்பத்தில் உள்ளார். அவர் சான்றை எடுத்து வைப்பதற்கு பதில் ஒவ்வொரு வீணான விஷயத்தையும் ரகசியம் என்கிறார். நகைப்பை தவிர்க்கவும் தனது தவறை மறைக்கவும் விரும்புகிறார். பிறகு கூறினான், அல் முஃமினுல் மஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். அவன் எல்லோரையும் பாதுகாப்பவன், எல்லாரின் மீதும் மகித்திருப்பவன், சீர்கெட்டு போன பணிகளை சரி செய்பவன். அவனது சுயம் மிக மிக தன்னிறைவு கொண்டது. பிறகு கூறினான், ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிவுல் முசவ்விரு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதாவது அவன் எத்தகைய இறைவன் என்றால், அவன் உடலையும் உருவாக்கியவன், ரூஹையும் உருவாக்கியவன், கருப்பையில் வடிவமைப்பவன். குழந்தைகளின் பிறப்பிற்கு முன்பே கருப்பையில் இருக்கும் பொழுதே அதற்கு வடிவத்தை தந்து விடுகிறான். நமது சிந்தனைக்கு எட்டும் எல்லா நல்ல பணிகளும் அவன் பெயர்தான். பிறகு கூறினார்கள், யுசப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானத்தில் உள்ளோரும் அவனது பெயரையும் தூய்மையையும் நினைவில் கொள்கின்றனர். பூமியில் உள்ளோரும் இவ்வாறுதான் செய்கின்றனர். இதனை தவிர இந்த வசனத்தில் இன்னொரு சைக்கினையும் உண்டு. வானத்திலும் கூட உயிர்கள் இருக்கின்றன. அவர்களும் இறைவனது வழிகாட்டலுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாவர். அதாவது பிற உலகங்களிலும் கூட உயிரினங்கள் இருக்கலாம் என்னும் சொல்வதாயின் இருக்கின்றன. பிறகு கூறினான், அலா குல்லி ஷயின் கதீர். இறைவன் பெரும் சக்தி வாய்ந்தவன். இது வணங்குபவர்களுக்கு ஆறுதலாகும். இறைவன் இயலாதவனாகவும் வல்லமை இல்லாதவனாகவும் இருப்பின் அவன் மீது நாம் என்ன எதிர்பார்ப்பு வைக்க முடியும்? பிறகு கூறினான், ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் உஜீபு தாவதாயிசாதான். அதாவது அந்த இறைவனே எல்லா உலகங்களையும் பரிபாலிப்பவனாவான். ரஹ்மான் ரஹீம், நன்மை தீமையின் நாளிற்கு அவனே உரிமையாளன். எவரது கையிலும் அவன் எந்த சுதந்திரமும் தரவில்லை. அவன் அழைப்பவரின் அழைப்பை கேட்பவன், பதிலளிப்பவன், அதாவது துஆக்களை கபூல் செய்பவன். பிறகு கூறினான், அல் ஹையுல் கையூம். அதாவது எப்போதும் இருப்பவன், எல்லா உயிர்களின் உயிர், எல்லா உயிர்களின் துணை. அவன் எப்போதுமே நிரந்தரமாக இருப்பவனாக, இல்லை என்றால் நாம் இறக்கும் முன்பே அவன் இறந்து போய்விடக் கூடாதே என்ற பதற்றம் ஏற்பட்டுவிடும். பிறகு கூறினான், இறைவன் ஒரே இறைவன்தான். அவன் யாருடைய மகனும் இல்லை, அவனுக்கு எந்த மகனும் இல்லை, அவனுக்கு சமமாக யாரும் இல்லை, அவனை போன்றும் யாரும் இல்லை. பிறகு அன்னார் கூறினார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா கொள்கைகளின் அசல் நோக்கம் இதுதான். அது இஸ்லாம் என்னும் சொல்லில் அடங்கியுள்ள தத்துவத்தை அவன் வரை கொண்டு சேர்ப்பதாகும். இந்த நோக்கத்தில் தான் திருக்குர்ஆனின் போதனைகள் இறைவனை அன்பு கொள்ள வைப்பதற்காக முயற்சி செய்கின்றன. சில இடங்களில் அவனது மென்மையை காட்டுகின்றன, சில இடங்களில் அவனது உபகாரங்களை நினைவூட்டுகின்றன. ஏனெனில் ஒருவரது அன்பு அவரது அழகின் காரணத்தினால் உள்ளத்தில் அமர்கிறது, அல்லது அவரது உபகாரத்தின் காரணத்தினால் உள்ளத்தில் அமர்கிறது. இந்த வகையில் எழுதப்பட்டுள்ளது, இறைவன் தனது எல்லா சிறப்புகளின் அடிப்படையில் வாஹிதுல்லா ஷரீக் ஆவான். எவரும் இணையாக இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. அவன் எல்லா முழுமையான பண்புகளின் தொகுப்பாவான். எல்லா தூய வல்லமைகளையும் வெளிப்படுத்துபவனாவான். அவன் மூலமே எல்லா தூய வல்லமைகளும் வெளிப்படுகின்றன. எல்லா படைப்பிடங்களையும் படைத்தவன், எல்லா அருள்களின் தலையூற்றாவான். எல்லா அருள்களும் அவனிடமிருந்தே கிடைக்கின்றன. எல்லா நன்மை தீமைகளின் உடமையாளன் ஆவான்.
எல்லா பணிகளும் அவனிடமே திரும்புகின்றன. அவன் தூரமாக இருப்பினும் அருகில் உள்ளான், அருகில் இருந்தாலும் தூரமாக இருக்கின்றான். அவன் எல்லோருக்கும் மேலே இருக்கின்றான், ஆனால் அவனுக்கு கீழ் யாரும் இருக்கிறார் என்று கூற முடியாது. அதாவது அந்த அளவுக்கு அவன் நெருக்கமானவன். அவன் எல்லா பொருள்களை விடவும் மறைவானவனாவான், ஆனால் அவனை விட ஒன்று வெளிப்படையானது என்று கூற முடியாது. அவன் சுயமே உயிருடன் இருப்பவன். ஒவ்வொரு பொருளும் அவனுடன் உயிருடன் உள்ளன. ஹை என்பதன் பொருள் இதுதான். அவன் உயிருள்ளவனும் உயிருடன் வைப்பவனும் ஆவான். அவன் சுயம் நிலைத்து நிற்பவன். அவனுடன் ஒவ்வொரு பொருளும் நிலைத்து நிற்கின்றன. அவன் ஒவ்வொரு பொருளையும் நிலைநிறுத்தி வைத்துள்ளான். அவனை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொருள் எதுவும் இல்லை. அதாவது ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை சார்ந்துள்ளன. அவன் இல்லாமல் சுயமே உருவான பொருள் ஒன்றும் இல்லை, அல்லது அவனின்றி சுயமே ஒரு பொருளும் வாழவும் முடியாது. ஒவ்வொரு பொருளையும் அவன் சூழ்ந்துள்ளான். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்ந்துள்ளல் என்று நாம் கூற இயலாது. அவன் வானம் பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளின் ஒளியாவான். ஒவ்வொரு ஒளியும் அவனது கையினால் ஒளி பெற்றது, மேலும் அவனை பிரதிபலிக்க கூடியவை ஆகும். அவன் எல்லா உலகங்களின் பரிபாலிப்பவனாவான். அவனால் பரிபாலிக்கப்படாத எந்த ரூஹும் இல்லை, சுயமே எதுவும் இல்லை. எந்த ரூஹிடமும் அவனிடமிருந்து கிடைக்கப்பெறாத எந்த சக்தியும் இல்லை, சுயமே பெற்ற எந்த சக்தியும் இல்லை. அவனது ரஹமத்துகள் இருவகைப்படும். எந்த அமலும் எந்த செய்பவரிடமிருந்தும் வெளிப்படுவதற்கு முன்பிருந்தே உள்ள ரஹமத்தாகும். உதாரணமாக பூமி, வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நீர், நெருப்பு, காற்று, இவ்வுலகில் உள்ள எல்லா அணுக்கள், இவை அனைத்தும் நமது நிம்மதிக்காக உருவாக்கப்பட்டவை. இந்த பொருட்கள் நமக்கு தேவையாக இருப்பது போன்று அவை நாம் படைக்கப்படுவதற்கு முன்பே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டவையும் ஆகும். நாம் இல்லாத போது இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டன. அதுபோன்று நமது அமலும் இருந்ததில்லை. சூரியன் எனது செயலால் உருவானது என்று எவர் கூற முடியும்? அல்லது பூமி எனது நற்கர்மங்களால் உருவானது என்று எவர் கூற முடியும்? ஆகவே இந்த ரஹ்மத் மனிதனது எல்லா அமல்களுக்கும் முன்னால் வெளிப்பட்டதாகும், எவரது அமலின் விளைவும் அல்ல. இரண்டாவது ரஹ்மத்து ஒருவரது செயலுடன் சம்பந்தப்பட்டதாகும். நல்ல செயல் செய்தால் அல்லாஹ் தஆலா அதற்கு நற்கூலி வழங்குகின்றான். பிறகு அன்னார் கூறினார்கள், இறைவன் வரை செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு காலத்தில். அவ்வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகும். அன்னார் கூறுகிறார்கள், அந்த சக்தி வாய்ந்த உண்மையான முழுமையான இறைவனுக்கு நமது ரூஹ் மற்றும் நமது ஒவ்வொரு அணுவும் சஜ்தா செய்கிறது. அவனது கைகளால் தான் ஒவ்வொரு ரூஹும் படைப்பினங்களின் ஒவ்வொரு அணுவும் தமது ஆற்றலுடன் வெளிப்பட்டன. கூறுகிறார்கள், அவர்களுக்கு ஆதாரமாவது உலகில் ஆயிரக்கணக்கான பொருள்கள் உள்ளன. அவை இருப்பது கொண்டு நமக்கு எதுவும் பயன் இருப்பதாக நாம் பார்ப்பதில்லை. அவற்றை பார்ப்பதால் நமது எந்த அறிவு சான்றும் கிடைப்பதில்லை. அவை ஓர் படைப்பாளனுக்கு சான்றாக இல்லை, அவை வீணான பொருட்களாகவே உள்ளன. பகுத்தறிவு அதுவரை சென்று சேராத போது ஓர் உருவாக்கியவன் இருந்தாக வேண்டும் என்று எந்த அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். கூறுகிறார்கள், பரிதாபம், அறிவற்றவர்கள் அறிவதில்லை. ஒரு பொருளை குறித்து அறிவு இல்லை எனில் அப்பொருளே இல்லை என்றாகிவிடாது. ஒரு பொருள் பற்றி நமக்கு தெரியவில்லை எனில் அப்பொருளே இல்லை என்று ஒருபோதும் அர்த்தமாகாது. இத்தகைய மக்கள் இப்போது பல லட்சக்கணக்கில் காணப்படுகின்றனர். அவர்கள் தம்மை முதல் தரம் வாய்ந்த அறிவுடையோர் என்றும் தத்துவ ஞானி என்றும் கருதி கொள்கின்றனர். இப்போது கோடிக்கணக்கில் உள்ளனர். உலகில் பலர் இதுபோன்ற விஷயத்தால் தான் இறைவன் மீது நிச்சய உறுதி கொள்வதை விட்டுவிட்டனர். அவர்களின் ஆன்மீகம் வெறுமையாகிக் கொண்டே செல்கிறது. கூறுகிறார்கள், இறைவனது இருப்பை கடுமையாக மறுக்கின்றனர். எனவே அவர்களுக்கு வலுவான பகுத்தறிவு சான்று இறை இருப்பிற்கு ஆதரவாக அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் இறை இருப்பை மறுத்திருக்க மாட்டார்கள். இறை இருப்பிற்கு ஓர் உறுதி வாய்ந்த தெளிவான ஆதாரம்
விளங்கக்கூடிய பகுத்தறிவு அவர்களை வழிகாட்டியிருந்தால் கடுமையான நாணமற்ற எள்ளி நகையாடல்களுடன் இறை இருப்பை ஒருபோதும் மறுத்திருக்க மாட்டார்கள். அதாவது அத்தகைய உறுதி வாய்ந்த பகுத்தறிவு சான்று அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்களின் வாயை அடைக்க அது போதுமானதாக இருந்திருக்கும். பிறகு இறை இருப்பை அவர்கள் கிண்டல் செய்திருக்க மாட்டார்கள், மறுத்திருக்கவும் மாட்டார்கள். இதைத்தான் இக்காலத்தில் உலகில் பெரும்பாலால் செய்து வருகின்றனர். கூறினார்கள், ஒருவர் தத்துவவாதிகளின் படையில் அமர்ந்து கொண்டு ஐயங்களின் புயலில் இருந்து ஈடேற்றம் பெற முடியாது. பிறகு தத்துவவாதிகளின் பேச்சுகளை கேட்டல், வெறும் அறிவியலை பார்த்தல், ஆன்மீகத்தை புறந்தள்ளிவிட்டு பார்த்தல் ஆகியவற்றால் இறை இருப்பு பற்றி உள்ளத்தில் ஏற்படும் சந்தேகங்களிலிருந்து விடுதலை பெற முடியாது. மாறாக கண்டிப்பாக அவர்கள் மூழ்கி போய்விடுவார். அதாவது மேலும் நாத்திகத்தில் மூழ்கி போய்விடுவார். ஒருபோதும் களங்குமற்ற ஏகத்துவம் என்ற பானம் அவருக்கு கிடைக்கவே செய்யாது. இப்போது சிந்தியுங்கள், இந்த எண்ணம் எந்த அளவுக்கு பொய்யும் கெட்ட நாற்றமும் அடிக்கின்றதாக உள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசீலா இல்லாமல் தௌஹீத் கிடைக்க முடியாது. ஆன்மீக வசீலா கிடைக்காதவரை ஒருவருக்கு தௌஹீத் கிடைக்கவே முடியாது. ஆன்மீக வசீலா என்பது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவர். அவர் மூலமே மனிதர் நஜாத்தை பெற முடியும். அறிவற்றவர்களே, இறைவனது இருப்பின் மீது உங்களுக்கு முழுமையான உறுதி இல்லாத போது தௌஹீத் மீது எப்படி உறுதி ஏற்பட முடியும்? நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், உறுதியான தௌஹீத் நபி மூலமே கிடைக்க முடியும். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டின் நாத்திகவாதிகளையும் தீய மார்க்கவாதிகளையும் ஆயிரக்கணக்கான வானத்து அடையாளங்களையும் காட்டி இறை இருப்பை ஒப்புக்கொள்ள செய்துவிட்டார்கள். இப்போது வரை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுபவர் அந்த அடையாளங்களை நாத்திகர் முன்னாடி எடுத்து வைக்க முடியும். இதுதான் உண்மையாகும். உயிருள்ள இறைவனுடைய உயிருள்ள ஆற்றல்களை மனிதன் பார்க்காதவரை ஷேத்தான் அவனது உள்ளத்தில் இருந்து வெளியேற மாட்டான். உண்மையான தௌஹீத் அவனது உள்ளத்தில் நுழையவும் செய்யாது. அவர் உறுதியாக இறை இருப்பை ஏற்கவும் முடியாது. தூய முழுமையான தௌஹீத் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமே கிடைக்கிறது. பிறகு இறை இருப்பின் மீது உறுதி தருவதற்காக மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலும் தனது கவனத்தை இறைவன் மீது வைக்க வேண்டும். அன்னார் மிகவும் துயரத்துடன் கூறினார்கள், நமது இறைவனிடம் எண்ணற்ற அற்புதங்கள் உள்ளன, ஆனால் உண்மை விசுவாசத்துடன் அவனுக்காக ஆகிவிட்டவர்களே அதனை பார்க்கின்றார்கள். பிறர் மீது அவனது குதிரத்துகளின் மீது உறுதி கொள்ளாதவர், அவனது உண்மையான பற்றுள்ளவர்களாக இருக்காதவர்களிடம் அவன் தனது அற்புதங்களை வெளிப்படுத்துவதில்லை. அத்தகைய மனிதன் எத்தகைய பேர் இழந்தவன்! அவனுக்கு இதுவரை ஓர் இறைவன் இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவன் ஒவ்வொரு பொருளின் மீது மாற்றல் உள்ளவன். நமது சொர்க்கம் நமது இறைவனே, நமது பேரின்பங்கள் எல்லாம் நமது இறைவனிடமே உள்ளன. ஏனெனில் நாம் அவனை பார்த்தோம், ஒவ்வொரு அழகையும் அவனிடம் கண்டோம். அந்த செல்வம் உயிரை கொடுத்தேனும் பெறத்தக்கது. எல்லாவற்றையும் இழந்துதான் பெற வேண்டி வந்தாலும் அந்த மாணிக்கம் வாங்கத்தக்கது. இழப்பிற்குரியோரே, அந்த ஊற்றின் பக்கம் ஓடுங்கள், அது உங்கள் தாகம் தணிக்கும், அது வாழ்வின் நீராகும், அது உம்மை காப்பாற்றும். நான் என்ன செய்வேன்? எவ்வாறு இந்த நற்செய்தியை மக்களின் உள்ளத்தில் போடுவேன்? நான் கடைவீதிகளில் உங்களுக்கு ஓர் இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் கேட்கும் பொருட்டு எந்த முரசு கொண்டு அடித்து உங்களை அழைப்பேன்? கேட்பதற்காக மக்களின் காது திறக்கும் எண்ணம் எந்த வைத்தியம் செய்வேன்? நாம் இந்த உயிருள்ள இறைவனின் தூதை, இக்காலத்தின் இமாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை பின்பற்றி உலகிற்கு கொண்டு சேர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளிப்பானாக. உயிருள்ள இறைவன் இருக்கிறான், இப்போதும் கேட்கிறான்,
அடையாளங்களையும் காட்டுகின்றான் என்று உலகையும் உணர வைப்பானாக. அவன் பக்கம் திரும்புங்கள், அவன் பக்கம் வாருங்கள். நாமும் அந்த இறைவனுடன் உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்துவோமாக. அவனது போதனையின்படி அமல் செய்பவர்கள் ஆவோமாக. அவனுக்குரிய இபாதத்தின் கடமையை நிறைவேற்றுபவர்கள் ஆவோமாக. அவனது பண்புகளை பற்றிய சரியான புரிதலினை பெறுவோமாக. அவனது வெகுமதிகளுக்கு வாரிசாவோமாக. நாமும் நமது சந்ததிகளும் எப்போதும் அல்லாஹ் தஆலாவுக்கு ஷிர்க் வைப்பதிலிருந்து எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருப்போமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر